If tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z is equal to pi, then show that x plus y plus z is equal to xyz. The sum on the two different methods la seyaporo. First method porthuvaliyum if nu kudutale given eginum. So given or given that given potu tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z is equal to pi a. Tan inverse of x plus tan inverse of y left side vechikrom. The tan inverse of z plus tan inverse of z right side eduthumorom. Appa pi right side eduthumna minus aidum. Minus tan inverse of z amarum. திரும்பி சொல்கிறேன், டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் லெஃப்ட் சைடில் வச்சிங்க, டேன் இன்வர்ஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இசட்டை ரைட் சைடு எடுத்துமோன்னா மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இசட் ஆகிடும். ரைட்டு, டேன் இன்வர்ஸ் ஆஃப் ப்ளஸ் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்க்கு ஃபார்முலா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய்னு தெரியும். ரைட் சைடில் இருக்கிறது அப்படியே இருக்கும், பை மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இசட். டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஒயில் tan இன்வர்ஸை ரைட் சைடில் எடுத்துமோம்னா tan ஆஃப் பை மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இசட். ஒன்ஸ் அங்கே ரிப்பீட் பண்ணிட்டோமா, இந்த டேன் இன்வர்ஸை ரைட் சைடில் எடுத்துமோம்னா டேன் இன்ட்டு டேன் ஆஃப் பை மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இசட்டாக மாறும். டேன் பை மைனஸ் டீட்டா, டேன் பை மைனஸ் டீட்டானா மைனஸ் டேன் டீட்டா. அப்போ டேன் பை மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இசட்னா நம்மளுக்கு என்ன வரும், மைனஸுக்கு மைனஸு டேனுக்கு டேனு, இங்கே டீட்டானா அங்கே டீட்டா தான், அங்கே டீட்டா வந்து டேன் இன்வர்ஸ் ஆஃப் இசட். ஒன்ஸ் அங்கே ரிப்பீட் பண்ணுறேன், டேன் 180 மைனஸ் டீட்டானா மைனஸ் டேன் டீட்டா, டேன் 180 மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இசட்னா மைனஸ் டேனு டீட்டானா டேன் இன்வர்ஸ் ஆஃப் இசட்டு. டேனும் டேன் இன்வர்ஸ் கேன்சல் ஆகிடும், மைனஸ் இசட் கிடைக்கும். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே இருக்கும், ஒன் இன்ட்டு மைனஸ் இசட் மைனஸ் இசட்டு, மைனஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு மைனஸ் இசட்டு ப்ளஸ் எக்ஸ் ஒய் இசட்டு. இந்த மைனஸ் இசட் லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட்டு. இதுதான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க, ப்ரூவ் பண்ணாச்சு. சரி, ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இன்னொரு முறை என்ன, இன்னொரு மெத்தட் என்னென்னு கேட்டிங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிவன் எழுதிக்கோ, டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யு, டேன் இன்வர்ஸ் ஆஃப் இசட்டு ஈக்குவல் டு பையன்னு கொடுத்துருக்காங்க. இது கிவன். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் டைரெக்டாகவே ஃபார்முலா தெரியும், டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இசட்டு. இதுவும் பெஸ்ட்டு மெத்தேடு தான். டேன் இன்வர்ஸ் ஆஃப் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் மட்டும் தானே ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், அப்படி இல்லாமல் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் இசட்டுக்கு டைரெக்டாக ஃபார்முலா தெரியும். டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும், இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டு மைனஸ் எக்ஸ் ஒய் இசட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் இசட் எக்ஸ். இங்கே ஈக்குவல் டு பை இருக்கா, பை போடணும். லெஃப்ட் சைடில் எந்த மட்டும் சொல்கிற மாதிரிங்க, டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் இசட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலா இருக்குது, டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய் இசட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் இசட் எக்ஸ்னு தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கப்புறம் டேன் இன்வர்ஸ் ரைட் சைடு வந்துச்சுன்னா டேன் இசட்டாக மாறும். டேன் இன்வர்ஸ் வந்து ரைட்டில் வரும்போது இங்கே டேனு இங்கே பை இருக்குது, டேன் பையாக மாறும். இங்கே பை தானே இது பை, டேன் இன்வர்ஸ் ரைட்டில் வந்தால் டேனு பையாக மாறும். இங்கே மீதி என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய் இசட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் இசட் இசட் எக்ஸ். டேன் பையினுடைய வேல்யூ ஜீரோன்னு தெரிஞ்சு வச்சுங்க, டேன் பை டேன் 180 ஜீரோ. ஸோ ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் டினாமினேட்ரு, ஒய் இசட் மைனஸ் இசட் எக்ஸ் நூமினேட்ரு, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய் இசட் ஜீரோ இன்ட்டு இதை ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் ஒய் இசட் இசட் எக்ஸ் மல்டிபிள் பண்ணால் ஜீரோ தான் மாறும். ரிமைனிங் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு இசட் மைனஸ் எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய் இசட் ரைட் சைடு போச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் ஒய் இசட். ஒன்ஸ் அங்கே ரிப்பீட் பண்ணுறேன், கிவன் எழுதிக்கிறோம், இஃப்னு கொடுத்துக்கிறது, டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் டேன் இன்வர்ஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இசட் இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. எக்ஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஒய் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இசட்டுடைய டைரக்ட் ஃபார்முலா எழுதிக்கிறீங்க. டேன் இன்வர்ஸ் ரைட் சைடில் போகும்போது அங்கே பை இருக்குது, அப்போ டேன் பையாக மாறும், டேன் பைனா ஜீரோ, ஜீரோ இன்ட்டு டினாமினேட்டர்லாம் வருது மல்டிப்ளை பண்ணால்
ஜீரோ தான் வரும். அப்போ ரிமே நம்மளுக்கு கிடச்சிக்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட்னு கிடைக்கும். எப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு அந்த பக்கம் ரைட் சைடில் போச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் ஒய் இட் இஸ் தான் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இசட்டாக மாறும். தேங்க்யூ.